எங்க மாஸ்டர் தோல்லு தூக்கி வளர்த்த குழந்தைங்க. எங்ககிட்ட நிறைய குவஸ்டின் இருக்கு, அதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நானு மாஸ்டர். என்னன்னா இப்ப வந்து அதாவது பட தலைப்பை விட, படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா அது ஒரு தலைப்பு இருக்கும், அந்த பட தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமா ரொம்ப பயங்கரமா, ரொம்ப பயங்கரமா எல்லா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருக்கிட்டும் ரொம்ப பயங்கரமா ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு ஒரே கேள்விதான் மாஸ்டர், என்னன்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நீ வந்து இங்க ஸ்டேஜில் நின்று பேசுனதுக்காக கடவுள் எங்கெங்கயோ தேடி இருக்காங்க அண்ணா, எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கேன். நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க, சின்ன வயசுல தர்கா கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா கிறிஸ்டின்ங்கிறதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம், நான் கூட அந்த புடவைலாம் போட்டிருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு. ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம், எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்றது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளயும் தான் கடவுள் இருக்காங்க. அப்ப கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது, ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்றோம். சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியற கடவுளுக்கு பண்றதுதான் சேவையே கடவுள். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ன்ற தலைப்புல முதல் முறையா விவசாயிகளுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணு தோணுச்சு? நன்றி விசுவாசம். எத்தனையோ பேப்பர்ல படிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் பார்க்கிறோம், ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிட்றோம்னா விவசாயம் நல்லா இருந்ததுதான். ஸோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம், மாற்றம் நல்லா வரும்னு தான். சூப்பர் சூப்பர் மாஸ்டர். என்னன்னா இப்ப வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம்னு எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான், ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல, நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர். அதனால ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன், இந்த மாற்றம் இந்த சேவை மூலமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதிகமா பேசாத, செயல்ல செய்வன் சொல்ல வர. தேங்க்யூ மாஸ்டர். இப்ப இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலமா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தோல்ல வளர்த்த குழந்தைங்க சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது, எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது. அது உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா? எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை. ஓகே, சரி ஒன்று பண்ணுங்க, ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கச்சு கொடி இல்லைங்கண்ணா. உலகத்திலேயே மிகப்பெரிய லோகோ சின்னம் கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். அந்த தாய் வல்ல கொடியில் தாயின்ற பேரை போடுங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க. என்ன பண்ண போறாரு ஒரு விஷயம், இந்த மாற்றம்ங்கிற சேவையில எங்க மாஸ்டர் தோல்வி தூக்கி வளர்த்த குழந்தைங்க சேர்ந்தாரு. நாங்க எஸ் ஜி சூர்யா சார், நிஷாகா, வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்க மாஸ்டர் கூட இந்த சம்பளம் பண்றதுக்கு, அதே மாதிரி இவங்க மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வழங்கியிருக்கும்.